ஸோ சொல்லியிருந்தேன் பட் அது வரைக்கும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. வீடியோ ஓ ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம். இது நம்ம டைம் ட்ராவல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆமாம், எதை பற்றி பார்க்க போகிறோம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் எல்லாரு கையிலையும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம், இப்போ கூட நீ பேசிகிட்டு இருந்தில்ல, அந்த மொபைலை பற்றி. ஓ, ஃபோனை பற்றி. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், நம்ம காலையில் எழுந்திரிச்சது முதல்ல பார்க்குறது ஃபோனை தானே, ஏன்னா நம்ம அலாரம் வைக்கிறதே ஃபோனில் தானே. நம்ம ஸ்கூல் லைஃப்பில், அதாவது 90 கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு அலாரம் வச்சுல அலாரம் வைப்போம். அது கூட அந்த சின்னம்மா ஒரு குட்டியாக ஒரு வாட்ச் ஒன்று இருக்கும், அதில் சவுண்டு கூட டி 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 டிட்டிட்டு வருமே, அந்த சவுண்டை இப்போ யாராலையும் மறக்க முடியாது. இப்பவும் அந்த சவுண்டை கேட்டோம்னா அந்த பழைய நினைவுகளுக்கு நம்மளை கொண்டு போகும். ஏன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் இப்படி தான் ஒரு அழகான ஒரு மெலடி சாங்கை அலாரமாக வைக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன் மொபைலில், அதுவும் அடிச்சிச்சு. நான் எழுந்திரிச்சேன்னா அலாரம் சாங் அலாரம் மாதிரியே எனக்கு கேட்கல, நல்லா தூங்கிட்டேன். இதாவது பரவாயில்ல, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நைட் ஒரு 2 மணி இருக்கும், நல்ல தூக்கம், திடீர்னு பார்த்து ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு வாய் 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 வாயினு. நான் கூட இந்த கொரோனா சிச்சுவேஷன் வரையா யாரையும் தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தேன். எந்திரிச்சு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் வச்சுருக்க அலாரம் சவுண்டு அது. ஐயோ, நம்ம வைக்கிற அலாரம் நம்மளை எழுப்புதோ இல்லையோ, சுற்றி இருக்கவங்களையும் சேர்த்து எழுப்பி விட்டுருங்க. இதுதான் உண்மை. அலாரம் மாதிரியே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன? ரிங்டோன். இதுதான் இருக்குது ரொம்ப பிரச்சனை. ஆமாம்மா, லாஸ்ட் வீக் நான் கூட ஒரு ஷாப்பிங் மால் போயிருந்தேன், அங்கே தொடக்கிறவருக்கு ஒரு ஐஃபோன் ரிங்டோன் அடிச்சிச்சு. நான் கூட பரவாயில்லையே, இவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சு அவர் ஐஃபோன்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை திரும்பி பார்த்தேன். பார்த்தா ஒரு சாதாரண சைனா செட்டு, அவர் வச்சுருக்க ரிங்டோனாக ஐஃபோன் ரிங்டோன். பரவாயில்ல, அவரோட கனவாவது நினைவாகட்டும். கண்டிப்பாக. இந்த மொபைல் எப்படி வந்துச்சு உனக்கு தெரியுமா? மொபைல் என்ன, ஃபஸ்ட்டு டெலிஃபோனு, டெலிஃபோனோட ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் மொபைல் ஃபோன். ஜெனி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன? அதாவது, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களை கண்டான் பாய்மரம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், இப்படியெல்லாம் சிவாஜி படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். நானும் கேட்டிருக்கேன். இந்த ஃபோனை எதை பார்க்க முடிச்சாங்க? அது உனக்கு தெரியாதா? உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்னதில் நம்ம தீப்பெட்டியில் வயர் மாதிரி மாற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து பேசுவோமே, அதே இதில் தான் 11ஆம் நூற்றாண்டில் சீனர்கள் வந்து இந்த டின்னு கேனு இதில் வந்து வயரை மாற்றி லவ்வர்ஸ் வந்து தங்களுடைய வார்த்தைகளை பரிமாறியிருக்காங்க. அதை மாடலாக வச்சு தான் இந்த டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. டெலிஃபோன் யார் கண்டுபிடிச்ச தெரியுமா? அலெக்சாண்டர் கிரகாம்பல், 1876. கண்டிப்பாக அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தாமஸ் எடிசன் அப்படின்றவர் கார்பன் மைக்ரோஃபோனை கண்டுபிடிச்சாரு. அது எதுக்காக அப்படின்னா, இந்த டெலிஃபோனுடைய சிக்னலை ஸ்ட்ராங்காக கொடுக்கும். அதுக்காக டெலிஃபோன் எப்படி மொபைலாக மாறுச்சு? 20ஆம் நூற்றாண்டில் டெலிஃபோன் பயன்படுத்துறது அதிகமானது, ஆனால் வெளியூர்களுக்கு போகும்போது இந்த டெலிஃபோனை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த வயர் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனால. ஓ, அப்படி தான் வயர்லெஸ் ஃபோன் வந்துச்சா? ஆமாம், 1924 மார்ட்டின் கூப்பர் அப்படின்றவர் தான் இந்த வயர்லெஸ் மொபைலை கண்டுபிடிச்சாரு. அதோடைய தொடக்கமாக தான் அந்த மொபைல் ஃபோன் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. இந்த மார்ட்டின் கூப்பர் தான் ஃபாதர் ஆஃப் மொபைல்னும் சொல்லப்படுகிறார். அடுத்ததாக மொபைலோட நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தீமைகளை பற்றி பார்ப்போம். அதில் பிரெயின் டியூமர் அண்ட் பிரெயின் கேன்சர், இது அதிகமாக ரேடியேஷன் கூடுறதுனால தான் வருது. இதை குறைக்கிறது எப்படி? ரேடியேஷனை குறைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. முதலாவதாக, நம்ம வலது காதில் வச்சு பேசுகிறத குறைச்சிட்டு இடது காதில் வச்சு மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்டு நம்ம தூங்கும்போது நமக்கு பக்கத்துலேயோ இல்லை தலைகாணி கடையிலையோ ஃபோனுகளை வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிக்னல் இல்லாத இடங்களில் மொபைலை தேடி தேடி சிக்னல் எங்கடா இருக்குது அந்த மாதிரி பேசுகிறதையும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது, இந்த மாதிரி சமயங்களில் கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் சைலண்ட் மோடு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த வைப்ரேஷன் மோடு யூஸ் பண்ணுறீங்க, அதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபோனில் சார்ஜ் தீர்ந்ததுக்கப்புறம் ஃபோனு ஹீட்டாக இருக்கும்போது ஃபோனை சார்ஜ் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபோன் பேசும்போது கால் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ரிங்கிங் போயிட்டுருக்கும், அந்த ரிங் போகிற வரைக்கும் காதில் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கையில் வச்சுருங்க, அவங்க ஃபோன் அட்டன் பண்ண பிறகு நீங்கள் பேச ஆரம்பிங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுக்கறது மேக்ஸிமம் தவிர்க்கலாம், அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்கள் குறிப்பாக மொபைல்களை ஃபேன் பேக்கெட்டில் வைப்பாங்க, அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தரம் இல்லாத ஃபோன், லோக்கல் ஃபோன்ஸ், எக்ஸாம்பிள் சைனா ஃபோன், இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ வெடிக்கும்னே தெரியாது. இந்த முறைப்படியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரேடியேஷன் அதிகமாக நம்ம பாடியில் அஃபெக்ட் பண்ணாமல் குறைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் முக்கியமான பிரச்சனை, கண் பிரச்சனை. இந்த ஐ ப்ராப்ளம் வந்து அதிகமாக எதனால் வருதுன்னா, பிரைட்னஸ் கூடுதலாக வைக்கிறதுனாலையும், ரொம்ப நேரம் நம்ம மொபைலில் கேம் விளையாடுறதுனாலையும், இந்த மாதிரி பிரச்சனைனால ஐ ப்ராப்ளம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூமில் இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் மட்டும் போட்டுட்டு சிலரும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் ஐ ப்ராப்ளங்கள் வரும். இப்போ குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய இந்த எலும்புகள்னால் நிறையா பிரச்சனைகள் வருது. இது மட்டும் இல்லை, இவங்க கண்டினியூஸாக அந்த மொபைல் இப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க மென்டலியும் நிறையா அப்செட் ஆகிறாங்க. இதை பற்றி நிறையா கேசஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறையா நியூஸஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஆராய்ச்சியில் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து 40 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் தேவையில்லாமல் மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. சில இளைஞர்கள் வந்து இதை யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணுறாங்க, அதிகமாக இதில் வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இளைஞர்களும் இருக்காங்க, சிலர் தேவையில்லாமல் அன்வான்டாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பொதுவாக இந்த ஃபோனோட மெயினான யூசஸ் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா தூரத்தில் இருக்கவங்ககிட்டருந்து பேசுகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இப்போ என்னென்னா தூரத்தில் இருக்கவங்ககிட்ட ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களே நம்ம மறந்துடுறோம் இந்த ஃபோன் வந்ததுனால. கண்டிப்பாக பக்கத்து உறவுகளவே நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போகிறாங்க. பொதுவாக இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் எதுனா ஃபோன் தான். ஏன்னா அவங்களோட கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் ஏன் மருத்துவத்தை கூட ஃபோனில் தான் பார்க்குறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு தலைவலியாக எடுக்குது இல்லை ஒரு காய்ச்சல் எடுக்குது, இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபோனில் தான் பார்க்குறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட ஃபைலிங்ஸ் அவங்க வீட்டில் பேசுகிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோன்னால் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனில் நிறையா அப்லோட்ஸ் நிறையா ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அது நன்மையாகவும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அதவேவும் கெட்டதாகவும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ஃபோனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து தான் அதோட நன்மைகள் தீமைகள்ன்றது இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்டு நம்ம டைம் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.